ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பவ்யாஸ் மல்டிபோக்கஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்மான டிஷ்ஷை பற்றி தான் இதுக்கு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரவுட் மல்டிகிரைன் தோசை. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் வந்து முளகட்டி வச்சுருக்க பயிர் எடுத்துருக்கேன் நான். இதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டில். இன்னொன்று பார்த்திங்கன்னா, முளக்கட்டை பயிர் வந்து எப்படி ஒரு ரெடி பண்ணுறதுன்னு தெரியலன்னா, நான் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ மாவு பதில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவை கூட ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ மல்டிகிரைன் தோசைக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டவ்வில் தவா வச்சுட்டு, தவா நல்லா சூடான உடனே கலக்கி வச்சுருக்க மாவை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றியாச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே கொஞ்சம் லேசாக தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த மல்டிகிரைன் தோசை பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் உடம்பு ரொம்ப நல்ல விஷயம். இதில் வந்து ஜிங்க்கு, விட்டமின் சி, விட்டமின் பி, ஃபைபர் இதெல்லாம் இருக்கிறதுனால சக்கரை வியாதி ஆளுகளுக்கு ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தோசை நல்லா இருந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தேவையான மல்டிகிரைன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார், சட்னி, இல்லை தோசை பொடி, இட்லி பொடி, இது மாதிரி எல்லாத்துக்கூட சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.